நண்பர்களே, சில நேரங்களில் தினமலரில் நல்ல கவிதை வரும், சில நேரங்களில். அதனால தான் புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு வச்சபோது ஆந்திராவில் ஒரு எம்எல்ஏ என் மேலே ஒரு கேஸை போட்டார். ஏன்னா ஒரு பேர் புள்ளி ராஜா. போன வருடம் எங்களுடைய கல்லூரியில் நடந்த வீதி விருது விழாவில் ஒரு சாதாரண கார்ட்டூன் ஒரு 15 படங்கள் தான் வச்சோம். 10வது படத்துக்கு அப்புறம் 2 மாதம் என்னைய சங் பரிவாரங்கள் விரட்டோ விரட்டுன்னு விரட்டுச்சு. 2 மாதம் காந்திக்கு சத்தம் போட்டு வாசிக்கிற ரவுர்த்தத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளியின் பெயர் லியோ டால்ஸ்டாய். அரசாங்கமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காளீஸ்வரனை மேடையேற்றி இருக்கிறீர்கள் என்றால் கோபத்தை நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஓம் ஓம் சரவண மந்திரத்தை அவன் சொல்லவில்லை. இதுதான் தமிழ்நாட்டில் சரவணபவ மந்திரமாக திருடப்பட்டது என்று அவன் எழுதுகிறான். இது முருகன் என்கிற பெயரில் திருடப்பட்டது என்று சொல்கிறான் அவன். நீங்க நெயில் தியரி படிக்கணும். நீங்கள் தாலியை பண்பாட்டினுடைய சின்னமாக எடுத்துக்கொண்டு போராடுகிறீர்களே, அப்புறம் ஏன் காதலர் தினத்திலிருந்து கழுதைக்கும் நாய்க்கும் தாலி கட்டுகிறேன் என்று கேட்டார். நாக்கப்பிடிங்கடி சாக வேணாமா? தேசிய மலராக வைப்பதை சாப்பிட்டால் அறிவு மலராது என்று பேரறிஞர் அண்ணா அன்றைக்கே சொல்லிவிட்டு போய்விட்டார். செங்காந்த மலர்கள் தான் ரவுத்திரம் பழகுவதற்கான மலர், தாமரை அல்ல. நான் வேற யாரையும் சொல்ல வரல. வள்ளலார் சாகவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை சொல்வதற்கான அடையாளங்கள் நம்மிடம் இருக்கிறது. கொரோனா வைரஸை பார்ப்பதற்கும் கொரோனா வைரஸை விரட்டுவதற்கும் எங்கள் சித்தர்களினுடைய நூல் காரியமாக இருக்கிறது என்றால் அதுதான். அந்த ஆனந்த மடம் எனக்கு சொந்தம் என்று காவி கூட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு எச்சரிக்கை காவி கூட்டம் சங் பரிவாரங்களுக்கு சொல்கிறேன். ஆனந்த மடத்தில் மகேந்திரன் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்றோர் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னை பற்றி நிறைய பேசி அமர்ந்திருக்கிற குமார் துரைசாமி அவர்களுக்காகவாவது நான் நன்றாக பேசியாக வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன். சில நேரங்களில் கடைசியாக கழுவி ஊத்தப்பட்ட பணியாரங்களுக்கு மரியாதை வருவதைப் போல கடைசியாக பேசும் எனக்கும் மரியாதை தந்திருக்கிற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தந்திருக்கிறேன். நண்பர்களே, சில நேரங்களில் தினமலரில் நல்ல கவிதை வரும், சில நேரங்களில். தினமலர் வாரமலரில் பத்திரிகையின் மீது எனக்கு கோபம் இல்லை, எழுதுபவர்கள் மீது தான் கோபம். ஒரு அழகான கவிதை, அந்த கவிதை இப்படி துவங்கும். குத்துவிளக்கு பேசியதாக அந்த கவிதை இருக்கும். குத்துவிளக்கின் அடிப்பாகம் சொன்னதாம் நான் தான் பெரியவன் என்று, தூண் சொன்னதாம் நான் தான் பெரியவன் என்று, எண்ணெய் தாங்கிய கிண்ணம் சொன்னதாம் நான் தான் பெரியவன் என்று, சுடர் சொன்னதாம் நான் தான் பெரியவன் என்று, திரி சொன்னதாம் தான் தான் பெரியவன் என்று, உச்சி சொன்னதாம் குங்குமம் வைத்திருப்பதால் நான் தான் பெரியவன் என்று, இறுதியாக எண்ணெய் மட்டும் அமைதியாக குறைந்து கொண்டிருந்தது என்று அந்த கவிதை முடியும். எண்ணெயை போன்று அமைதியாக 17 வருடங்கள் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியிருக்கிற மரியாதைக்குரிய பெருந்தகைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கோபம் பழகு என்று சொன்னவன் மகாகவி பாரதி. கோபத்தை ஏன் அவன் பழகச் சொன்னான் என்றான். தமிழன் என்றொரு இனமுண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. நாமக்கல் கவிஞருடைய பாட்டு இது. அது என்ன, தமிழனுக்கு மட்டும் தனி குணம் இருக்கா? மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாதா? இப்போ மராட்டிய மண்ணில் இருக்கிறவங்களுக்கு, கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் தமிழனுக்கு மட்டும் தனி குணம் என்று உருவாக்கியவர்கள் நாம். தமிழனுடைய ஒரு சொலவடை ஒன்று உண்டு, நீ தடுக்கில் பாய்ந்தான் அவன் கோலத்தில் பாய்வான் அப்படின்னு இருக்கும். அதனால தான் சமீபத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கோலத்திலே பாய்ந்துட்டான். இது சொலவடை. ஆனால் இந்த சொலவடைக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். நீ தடுக்கில் பாய்ந்தால் அவன் கோலத்தில் பாய்வான். இது ஒரு சாதாரணமான சொலவடை, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட சொலவடைக்கு ரவுத்திரம் கற்பித்தவன் தமிழன் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரவுத்திரம் தந்தவன் தமிழன். தமிழனுக்கு ரவுத்திரத்தினுடைய அடையாளத்தை தெளிவாக புரிந்து கொண்டவன். நீங்கள் அந்த காலத்தில் புறநானூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வரலாறு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் காலம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய கணினி காலம் வரைக்கும் தமிழனுடைய ரவுத்திரம் பந்தி வைக்கப்படாமலே இருக்கிறது. ஆனால் அதை மட்டும் பந்தி வைத்திருந்தால் நாம் நிறைய விஷயங்களில் முன்னுதாரணமாக இருந்திருப்போம். அதை மட்டும் உங்களுக்கு பந்தி வைத்து விட்டு நகர்ந்து விடலாம் என்று நினைக்கிறேன். என்னை பற்றி குமார் சொல்லும்போது சொன்னார், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா என்று. 76% 1972 தமிழ்நாட்டில் ஹெச்ஐவியினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 76%. நம்ப முடிகிறதா?
அந்த 76% கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு காரணமாக இருந்தது நம் தமிழ் மரபுகள் தந்த முச்சந்தி இலக்கியம் என்கிற ஒரு அழகான அந்த முச்சந்தி இலக்கியத்தில் தந்த பகடியைத்தான் எடுத்துக்கொண்டு புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா என்கிற அந்த ஒரு அழகான ஒரு கேம்பெயின் நாம் வடிவமைத்தோம். மக்களுக்கு கோபம் வராமல், எய்ட்ஸ் வந்தவர்களுக்கு கூட கோபம் வராமல் ரவுத்திரத்தை பழகித்தந்து தமிழ்நாட்டினுடைய பிரிவலன்ஸ் ரேட்டை ஜீரோவாக குறைத்த பெருமை தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. முச்சந்தி இலக்கியம் என்கிற ஒரு இலக்கியம்தான், பகடி இலக்கியம் என்கிற ஒரு இலக்கியம்தான் தமிழனுக்கு கோபம் வராமல் அவன் செய்கிற தவறை சொல்லி அவனை திருத்தியது. அதனால தான் புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு வச்சபோது ஆந்திராவில் ஒரு எம்எல்ஏ என் மேலே ஒரு கேஸை போட்டார். ஏன்னா அவர் பேர் புள்ளி ராஜா. எனக்கே தெரியாது, தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான அமைப்பாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை என் மேலே ஒரு கேஸ் போட்டுச்சு, ரிட்டு போட்டுச்சு என் மேலே கோபம் வராமல் சொன்னதுனால. அதனால் ரௌத்திரம் என்பது மிக முக்கியமானதாக நாம் இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. என்ன அது என்ன அப்படி என்ன கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது, என்ன அவசியம்? புறநானூற்றிலே 44வது பாடல் ஒன்று இருக்கிறது. எவ்வளோ பேர் இதை படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக நீங்கள் புறநானூறு வாங்கி இதை படிங்க. அதில் நலம்கிள்ளி நெடுங்கிள்ளின்னு இரண்டு அரசர்கள் இருப்பார்கள். அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து நமக்கு ஏன் கோபம் வராமல் போகுதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நலம்கிள்ளி நெடுங்கிள்ளின்னு ரெண்டு அரசர்கள். அது நலம்கிள்ளி ரொம்ப பலமானவன், நெடுங்கிள்ளி கொஞ்சம் என்னைய மாதிரி ஒரு சோதாவான ஆள். நெடுங்கிள்ளிக்கு பயம், நலம்கிள்ளிக்கு ரெண்டு பேருக்கும் எப்பவுமே அண்ணன் தம்பி தகராறு, சண்டை வரப்போகுது. உடனே நெடுங்கிள்ளி போய் கதவை சாத்திக்கிறான், கதவை சாத்திக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், யாரும் போக மாட்டுறாங்க. அப்போ ஒரே ஒருத்தன் மட்டும் போனான், ஒரு வயதானவன், கோவூர் கிளார்னு அவனுக்கு பேர். அந்த கோவூர் கிளார் போய், நீ என்ன மன்னனா, அறம் என்று ஒன்று இருந்தால் உனக்கு கோபம் வர வேண்டும், தயவுசெய்து வெளியே வந்து உன்னோட நான் சண்டை போட தயாராக இருக்கிறேன்னு கொஞ்சம் கோபத்தை பழகி விட்டு போன்னு சொன்னான். வெளியில் வந்து உன்னோடு நான் சண்டை போட தயாராக இருக்கிறேன் வெளியில் வந்தான், ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆகிட்டார்கள். இதுதான் கோபத்தை பழகுவதற்கான அடையாளம் புறநானூறு சொல்கிறது. புறநானூற்று பாட்டிலே 184வது ஒரு பாட்டு இருக்கு. 184வது பாட்டில் கோபத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறான் அறிவுடை நம்பி பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி வரி வசூல் பண்ணுறதுக்கு அவனையே கேட்காம ஒரு 10-15 பேர், இப்போல்லாம் அந்த HDFC லோன் வாங்குறதுக்கெலாம் சில பேர் அனுப்புறது மாதிரி நிறைய அமைப்புகள் இப்போ 10-15 குண்டர்களை வச்சுக்கு கொண்டே வசூல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அறிவுடை நம்பினுடைய நாலேஜுக்கே வராமல் ஒரு 10-20 பேர் பயங்கரமாக வரி வசூல் பண்ணுறாங்க. ஒருத்தர் கோபப்படுறார், கோபத்தை பழக சொல்கிறார் அறிவுடை நம்பியை போய். அறிவுடை நம்பிட்ட போய் கேட்குறார், எப்பா நீ தானப்பா மன்ன, கொஞ்சம் கோபத்தை பழகிக்கப்பா. ஏன்ப்பா, ஒரே ஒரு விஷயத்த சொல்லவா, ஒரு யானைக்கு ஒரு சின்ன நிலமாக இருந்தாலும் அதில் விளைவிச்சு அதில் வரக்கூடிய நெற்பயிர்களை எல்லாம் அவிச்சு காய்ச்சி சோறு கவலங்கவலமாக உருண்டை உருண்டையாக உருட்டி அந்த சின்ன வயலில் விளைஞ்சு அந்த அழகான அந்த சோத்து உருண்டையை யானைக்கு கொடுத்தா ரொம்ப காலம் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுற, அந்த யானையை ஒரு அழகான விளைந்த வயலுக்குள்ளே விட்டு அப்படியே போட்டு மொத்தமாக காலி பண்ணிட்டியப்பா, இதுவா உன்னுடைய வீரம், உனக்கு கோபமே வராதா? முதல்ல அப்படியே நிலத்தில் இறங்கி இந்த நாட்டு மக்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களையெல்லாம் முதல்ல சரி பண்ணுன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் கோபத்தை பழகுவதற்கான புறநானூற்றினுடைய 184வது பாடல். அப்படித்தான் நாம் கோபத்தை பழக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டோம். அப்படி தான் நம்முடைய கோபம் பழக்கப்பட்டது. கோபத்தை பழக்குவது வெறும் புறநானூற்று வீர இலக்கியங்கள் மட்டும் நம்மளை அப்படி பழக்கலை, அழகான காதல் இலக்கியங்களும் நம்மளை வளர்த்துருக்கு. குறுந்தொகையில் ஒரு அற்புதமான இடம், தலைவன் தலைவியை விரும்புகிறான், ஏதோ கொஞ்சம் காரணம் தலைவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான். இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடல் நொந்து போய் அவள் அப்படியே தன்னால் பார்க்கறதுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. பித்து பிடிச்ச மாதிரி இருந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாலாம் சேர்ந்து கூப்பிடுங்க வேலனை. உடனே முருகனுக்கு ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும்ன்றானுங்க. ஆடு கோழி எல்லாம் தனியாக நிற்கிது. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அருவாளை தூக்கிட்டு வேலை நிற்கிறான். அப்போ யாரிடம் கோபத்தை பழக சொன்னான், குறுந்தொகை ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுடைய தோழி சொன்னா, வேலா நீ முருகனுக்கு இந்த கோழியையும் ஆடையும் வெட்டு போகிற ரொம்ப சந்தோஷம், ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்க, இந்த கோழியையும் ஆடையும் வெட்டுறதுனால அவளுடைய பித்து பிடித்தது தீராது, இதையெல்லாம் தர வேண்டிய இடம் இவள் காதலிக்கிறா பாரு தலைவன், அதனால் அவன்கிட்ட போய் கொடுத்து இவளை சேர்த்து வைத்தால் எல்லாம் குறையும் என்று கோபத்தை பழகி சொல்ல கொடுத்த குறுந்தொகை இலக்கியம்தான் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இலக்கியமாக இன்றைக்கும் பேசப்படுகிறது. நாம் கோபத்தை அப்படித்தான் பழக்க வேண்டியிருக்கு.
ஒரு சாதாரண கார்ட்டூன் போட்டுட்டு போன வருடம் எங்களுடைய கல்லூரியில் நடந்த வீதி விருது விழாவில் ஒரு சாதாரண கார்ட்டூன் ஒரு 15 படங்கள் தான் வச்சோம். ஒவ்வொரு படத்துக்கும் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பழகட்டும்னு 10வது படத்துக்கு அப்புறம் 2 மாதம் என்னைய சங் பரிவாரங்கள் விரட்டோ விரட்டுன்னு விரட்டுச்சு 2 மாதம். ஆனால் நாங்கள் வைத்த கார்ட்டூன், கோபத்தை பழக்குவதற்காக நாங்கள் வைத்த கார்ட்டூன் இந்தியா முழுக்க தீயாய் பரவி கோபத்தை பழக்கியது பாருங்கள். அதுதான் ரவுத்திரம் பழகுவதற்கான அடையாளம். இன்றைக்கு எங்களுடைய மாணவர்கள் எல்லோரும் JNUக்கு இணையாக லயோலா கல்லூரி இருக்கிறது என்று பேச வைத்த படங்கள் தான் ரவுத்திரத்தினுடைய அடையாளங்கள். நாம் எல்லாம் ரவுத்திரத்தினுடைய அடையாளங்கள், கோபத்தினுடைய அடையாளங்கள். அதனால்தான் 17 முறை மெதுவாக அமைதியாக ஒரு புத்தக கண்காட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கோபத்தை பழக்குவதற்கான ஒரே ஆயுதம் புத்தகம் என்று சொன்னான் ஆபிரகாம் லிங்கன் என்பவன். அந்த கோபத்தை பழக்குவதற்கான அந்த ஆயுதத்தை 1, 2, 3, 17 ஆண்டுகளாக கோபத்தை பழக்கும் கருவிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். லியோ டால்ஸ்டாய் கோபத்தை பழக்குவதற்கு புத்தகங்களுடைய வாசிப்பை 5 வகையாக பிரிக்கிறான். சங்ககாலத்தில் பிரித்ததைப் போல 5 வகையாக பிரிக்கிறான் லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் யார்? நாமெல்லாம் 150வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடிவிட்டு திருப்பி 30ஆம் தேதி அவரை சுட்டு கொன்றதையும் அமைதியாக பெரிய மனித சங்கிலியாக கோபம் பழகுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அந்த லியோ டால்ஸ்டாய் காந்தியிடம் சொன்னான், கோபத்தை 5 வகை வாசிப்புகளின் வழியாக பழக்க வேண்டும் என்று சொல்றான். அது என்ன 5 வகை வாசிப்புகள்? காந்தி கேட்கிறார் லியோ டால்ஸ்டாய்ட்ட. லியோ டால்ஸ்டாய் அமைதியாக சொன்னான், முதல் வாசிப்பின் பெயர் சவுண்ட் ரீடிங் அப்படின்னு சொன்னான். நீ சத்தம் போட்டு வாசித்தாய் என்றால் உன் கோபம் உச்சத்திற்கு வரும்னு கேட்கிறான். அது என்ன சத்தம் போட்டு வாசிக்கிறது? 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை சத்தம் போட்டு வாசிக்க சொல், கோபம் வருகிறதா இல்லையா என்று பார். 1, 2, 2, 4, 2, 6, 2, 8, 2, 10 சத்தம் வருகிறதா? மொழி வளர்கிறதா? மொழி வளரும் போது அவனுடைய மொழி புலமையை பார்த்து அவனுடைய தாயும் தந்தையும் பயப்படுவார்கள். அவன் தாயும் தந்தையும் பயப்பட்டவுடன் ஆசிரியர் பயப்படுவார், இவன் குரல் இவ்வளவு ஓங்கி இருக்கிறது என்று. அதற்கு பேர் சவுண்ட் ரீடிங், உரத்த வாசிப்பு என்றான் லியோ டால்ஸ்டாய். காந்தி முன்கொட்டி விட்டு அடுத்த வாசிப்புக்கு என்ன பெயர் என்றார். அடுத்த வாசிப்பின் பெயர் குரூப் ரீடிங் என்றான் லியோ டால்ஸ்டாய். அது என்ன குரூப் ரீடிங்? எவ்வளவு பெரிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு 10 மாணவர்களை அடைத்து நீ முதல் பத்தியை படி, நீ 2வது பத்தியை படி, நீ 3வது பத்தியை படி, நீ 4வது பத்தியை படி என்று சொன்னால் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடத்தை கூட நமது மாணவர்கள் 10 நிமிடத்தில் படித்து முடித்துவிட்டு துறவிகளினுடைய சுதந்திர போரை புரிந்து கொள்வார்கள் என்று லியோ டால்ஸ்டாய் சொன்னான். அதற்கு பேர் குரூப் ரீடிங். அந்த மாணவர்கள் 6வது வகுப்பிலிருந்து 9வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னான். கோபத்தை எப்படி லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார்? சரி, 3வது வாசிப்பு. 3வதுனுடைய வாசிப்பின் பெயர் விஷுவல் ரீடிங். அது என்ன விஷுவல் ரீடிங்? காட்சி வாசிப்பு. ஒரு விஷயத்தை காட்சி வாசிப்போடு வாசி. கண்ணகி என்கிற ஒரு சாதாரண பெண் நடந்து வருகிறார். அவள் கையிலே ஒரு ஒற்றை சிலம்பு இருக்கு. தேரா மன்னா என்று அதை வாசி. மன்னன் பார்க்கிறான், என் கையில் இருப்பது நீ களவு சொன்ன சிலம்பு, உன்னிடமிருக்கும் சிலம்பை எடுத்து வா என்று சொல்ல சொல். எடுத்து வந்த சிலம்பை போட்டு உடைத்தாள். அங்கிருந்து சிதறியது முத்துக்கள். மன்னன் பயந்து போனான், நானே கல்வன் என்று விழுந்தான் என்று அந்த கண்ணையினுடைய காப்பியத்தை சத்தம் போட்டு வாசித்து ஆக்ஷனோட பள்ளி பாரு. அதுக்கு பேர் தான் விசுவல் ரீடிங். கண்ணகிக்கு வந்த அந்த வீரம் நம் பெண்மைக்கு வளரும் என்று சொன்னான். அந்த ரீடிங்கு பேர் விசுவல் ரீடிங், காட்சி வாசிப்பு. காந்தி மெய்சிலிட்டு போறார். அன்றிலிருந்தான் அமைதியாக வாசித்த காந்தி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பிரகடனத்தை சௌரி சௌராவில் சத்தம் போட்டு வாசித்தார். காந்திக்கு சத்தம் போட்டு வாசிக்கிற ரவுத்திரத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளியின் பெயர் லியோ டால்ஸ்டாய். அதனால தான் லியோ டால்ஸ்டாய வாசின்னு சொல்றான் காந்தி நம்மள்கிட்ட. சரி, அடுத்த வாசிப்பு என்ன? சத்தம் போட்டு விஷுவல் ரீடிங் சொல்கிறாய், சவுண்ட் ரீடிங்னு சொல்ற, அதுக்கப்புறம் நீ ஒரு அற்புதமான ரீடிங் சொல்ற, குரூப்பா வாசின்னு சொல்ற, வேற என்ன பண்றது? அடுத்த ரீடிங் என்ன? அந்த விஷுவல் ரீடிங் எப்போ வாசிக்கணும் தெரியுமா? 10, 11, 12 10வது வகுப்பு, 11வது வகுப்பு, 12வது வகுப்பு மாணவர்கள் விஷுவலா வாசிக்க சொல்லு. அப்பதான் சத்தம் போட்டு அவங்க பாடி லாங்குவேஜ் வளரும், வாய்ஸ் வளரும் அப்படின்றான். அடுத்த ரீடிங்கு பேர் என்ன? அடுத்த வாசிப்பினுடைய பெயர் என்ன தெரியுமா? சைலண்ட் ரீடிங். அமைதியாக வாசிப்பது. அமைதியாக வாசித்தால்தான் அவன் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாத்தையும் முடித்து
இந்த சமூகத்திற்கான கல்வியை கொண்டு வர முடியும். அதனால அமைதியாக வாசி. அமைதியாக வாசித்ததற்கு அடையாளம் யார் தெரியுமா அப்படின்னு கை சொல்றார். யார் தெரியுமா? அமைதியாக வாசித்ததனுடைய அடையாளத்தினுடைய பிதாமகனுடைய பெயர் கார்ல் மார்க்ஸ் என்று சொன்னவன் லியோ டால்ஸ்டாய். அமைதியாக வாசித்தான். அமைதியாக வாசித்தனுடைய விளைவு தாஜ் கேபிட்டல் மூலதனம் என்கிற நூலை அவனால் எழுத முடிந்தது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லியோ டால்ஸ்டாயினுடைய இலக்கியத்தையும் தன்னுடைய மூலதனத்திலே லியோ டால்ஸ்டாயும், அதே நேரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களையும் மூலதனம் என்கிற 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்திய ஒரு புத்தகத்தில் வைத்ததற்கான காரணம் அவனிடம் இருந்த சைலண்ட் ரீடிங். அடுத்த வாசிப்பு என்ன? டீப் ரீடிங் தான். சைலண்ட் ரீடிங்கை வந்து யூஜி பிஜி படித்தா போதும். ஆனால் டீப் ரீடிங், ஆழமான வாசிப்பு யார் தெரியுமா வாசிக்க வேண்டும்? இந்த சமூகத்தை யார் புரட்டி போட நினைக்கிறார்களோ, இந்த சமூகத்தின் மீது யார் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் ஆழமான வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆழமான வாசிப்புக்கு யார் வருவார் என்று கேட்கிறார்கள். அவர் அழகாக சொன்னார், ஒரு பக்கம் கார்ல் மார்க்ஸ் இருந்து படித்த நூலகத்தில், இன்னொரு பக்கத்தில் இருந்து படித்தவனுடைய பெயர் அம்பேத்கர் என்கிற சிறுவன். அப்ப அவருக்கு சிறுவன், அவன்தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதப் போகிறான் என்று லியோ டால்ஸ்டாய்க்கு தெரியாது. லியோ டால்ஸ்டாய் சொன்னான், எவன் ஒருவன் ஆழமாக வாசிக்கிறானோ அவன் எல்லோராலும் மதிக்கப்படுகிற தலைவனாக வருவான்னு சொன்னான். அதுக்கு அம்பேத்கர் ஒரு உதாரணமாக நாம் இன்றைக்கும் எடுத்து கொண்டிருக்கிறோம். வாசிப்பின் வழியாக ரவுத்திரம் பழக சொன்னவர்கள் நம்முடைய மனிதர்கள். வாசிப்பின் வழியாக நேசித்தவர்கள் நம்முடைய மனிதர்கள். எப்படி ரவுத்திரம் பழக வேண்டும் என்று ஒரு பெண்ணிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் இளங்கோவடிகள். யார் அந்த பெண்? எல்லாம் வைதிக மரபுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் மாதவியினுடைய மகளாக பிறந்த மணிமேகலை மட்டும் அவளுக்கு கணிகேர் குலத்தில் பிறந்தாள் என்று சொல்லும்போது 127 ஆண்களால் அவருக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை அவள் வரிசைப்படுத்துகிறாள். இவன் வேத கல்வியை படித்தம் என்று சொல்லிவிட்டு என்னுடைய கூந்தலை பிடித்து இழுக்கிறான். இவன் உபநிடதங்கள் படித்து விட்டோம் என்று சொல்லி என் தொடையை தட்டுகிறான். இவன் உபனிஷத்துக்களை படித்து விட்டோம் என்று என்னுடைய பிட்டத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறான். இப்படி 27 வைதீகத்தில் பிறந்தவர்கள் சொல்லுகிற இந்த மதத்தை பின்பற்றுவதை விட, இந்த மதத்தை பின்பற்றுவதை விட, அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற மக்கள் பின்பற்றுகிற புத்த மதத்தை நான் பின்பற்ற போகிறேன், அதில் கோபத்திற்கான அடையாளம் இருக்கிறது என்று மாதவியினுடைய மகள் மணிமேகலையை புத்த மதத்தை தழுவ வைத்ததுதான் கோபம். ஏன் மற்ற மதங்களெல்லாம் பழகவில்லை? வைதீக மரபை நோக்கி செல்கிறது இந்த மதங்கள் எல்லாம். நாம் சொல்லுகிற சைவமோ, நாம் சொல்லுகிற வைணவமோ, நாம் சொல்கிற மற்ற மதங்களோ, அது எல்லாம் ஒரு பெண்ணை கணிகையராக பார்க்கிறது. மாதவியின் மகளாக பிறந்த என்னை மணிமேகலையே நீ எல்லோருக்கும் பொதுவானவள் என்று சொல்கிறது. நான் பொதுவானவளாக இருக்க ஆசைப்படவில்லை. ஆனால் என்னை உண்மையின் பெண்மையின் வடிவமாக இருக்கிற புத்தத்தை நான் நேசிக்க கடமைப்பட்டுகிறேன் என்று புத்தத்தை நாடினால், அதுதான் ரவுத்திரம் பழகத்திற்கு புத்தகத்தை அடையாளமாக இன்றும் பெரியவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். புத்தம் மிகச்சிறந்த மதமாக இன்றைக்கும் எல்லோராலும் வரவேற்கப்படுவதற்கான காரணம் புத்தம் ரௌத்திரத்தை பழக சொன்னது. அதனால் புத்தம் எல்லோரும் படிக்கிறார்கள். அப்படி புத்தம் படித்து வந்தவர்கள், மரபு ரீதியாக வந்தவர்கள், சைவ சித்தாந்த மரபுகளை வந்தவர்கள், எல்லோரும் சைவ சித்தாந்த மரபுகளில் வந்தவர்களில் மிக முக்கியமானவராக நாம் சொல்கிற சம்பந்தர், ஆடு மாடுகளை கொல்லாதீர்கள், அது விவசாயத்தினுடைய கருவிகளாக போகட்டும் என்று கும்பிடுகிறார். கோபம் செய்யவில்லை, உடனே கோபம் கொள் என்று அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆடு மாடுகளை கொல்லாதீர்கள் என்று மட்டும் சொல்கிறார். விவசாயத்திற்கு அது பயன்பட்டு போகட்டும், குழந்தைகளை படிக்க வையுங்கள் என்று சங்க இலக்கியங்களில் சைவ குறவராக இருந்த சம்பந்தர் குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக கிட்டத்தட்ட 1001 சைவ பள்ளிகளை, சமண பள்ளிகளை உருவாக்கிய பெருமை சம்பந்தரை சார். அந்த சம்பந்தர் சொன்னார், எந்த குழந்தைகள் எல்லாம் இந்த சமண பள்ளிக்கு வருகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு கோபம் என்கிற அற்புதமான துளிர் விடும் என்று சொன்னார். எவன் ஒருவன் படிக்கிறானோ, ஆழ்ந்து வாசிக்கிறானோ, அவன் சைவ திருப்பள்ளிகள் வரவேற்கிறது என்று சொன்னார். என்ன கிடைத்தது? எல்லா சைவர்க்கிறவர்களும் கழுவேற்றி கொல்லப்பட்டார்கள். கழுவேற்றி கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கழிவேற்றி கொண்டாலும் இன்றைக்கும் சைவ பள்ளிகள் தான், சைவ சித்தாந்த பள்ளிகள் தான் தமிழ் திரைமர்களினுடைய முக்கியமான பள்ளிகளாக சொல்லப்படுகிறது. அதனுடைய வடிவம் என்ன? குட்டன்பர்க் என்பவன் ஒரு அழகான ஒரு பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சான். அவன் பேர் குட்டன்பர்க். அந்த குட்டன்பர்க் கண்டுபிடிச்ச மிஷினை தரங்கம்பாடிக்கு ஒரு வெள்ளக்காரன் தூக்கிட்டு வர்றான். எதுக்கு இங்கே தூக்கிட்டு வர்றீங்கன்னு சொல்கிறான். தரங்கம்பாடிக்கு ஏன் தூக்கிட்டு வர்றீங்க? அங்குதான் சைவத்தை வளர்த்தவர்கள் இருக்கிறார்கள், சைவம் பேசியவர்கள் இருக்கிறார்கள், சைவ குறவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தூக்கிட்டு போறேன்னு சொல்றான். ஆங்கிலேயன் கண்டுபிடித்த ஒரு பிரிண்டிங் மிஷின்.
அந்த பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்து அவன் வைக்கிறான். வச்ச உடனே அவன் என்ன சொல்றான், முதன் முதலில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம், இந்தியாவினுடைய குழந்தைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கல்வி பிரகடனத்தை உருவாக்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த கல்வி பிரகடனத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு தமிழ் எழுத்து வேண்டும் என்று நினைக்கிறோம். தமிழ் எழுத்துக்கு எங்க போகுது, கோபப்படுகிறார். கோபம் கொள்ளாதீர்கள், இருங்க. தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா தட்ட அச்சர்களையும் கூப்பிடுங்க, எல்லா தச்சர்களையும் கூப்பிடுங்க, எல்லா தச்சர்களையும் கூப்பிடுகிறார்கள். தச்சர்களிடம் தமிழ் எழுத்துக்கினுடைய வடிவத்தை சொல்கிறார்கள், தமிழ் வடிவங்களுடைய சொல்றாங்க, எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் இரவோடு இரவாக தமிழ் அச்சுக்களை கோர்க்கிறார்கள், யாரும் கோபப்படல. டயர்டா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு போய் அவர் பேசுறார், ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்துகிறார். இந்திய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்கிற முதல் பிரகடனத்தை தந்த இடத்தின் பெயர் தரங்கம்பாடி. குட்டன்பர் கண்டுபிடித்த அந்த அச்சு மிஷினிலே தமிழ் எழுத்துக்களை கோர்த்த பெருமை அங்கிருந்த தச்சர்களை சாரும். அதை கொண்டு வந்து தமிழாக்கிய பெருமை தம்பிரான் அடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த அடிகளாரைத்தான் சாரும். அவர் கோபப்படவே இல்லை. எவ்வளவு இன்னல்கள் தெரியுமா அவருக்கு, இரவு முழுக்க அவருக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. யாரை கேட்டு தமிழ் எழுத்துக்களை வெளியிலே கொண்டு வருகிறாய், எல்லா கசேடிகளையும் வாங்கி கொண்டார். கோபப்பட்டாரா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் கோபம் கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம், நான் கோபத்தை பழகச் செல்வதற்கான காரணம் இந்த தமிழ் எழுத்துக்கள் தான், நாளைக்கு விவிலியத்தை தமிழிலே கொண்டு வருவதற்கு காரணமாக அமையும் என்று சொல்லி இயேசு இப்ரு மொழியிலே எழுதிய பைபிளை முதன் முதலாக தமிழிலே கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பிரான் அடிகளைத்தான் சாரும். கோபம் பழகாது. கிறிஸ்தவ மதம் என்று பார்க்காது, முஸ்லீம் மதம் என்று பார்க்காது, ஒருங்கிணைத்த பெருமை தம்பிரான் அடிகள் என்கிற கோபத்தை பழகி தந்த ஒரு சாமியாருக்கு தான் பொருந்தோம். இன்னைக்கு இருக்கிற சாமியாரு, நான் அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியா இருக்க முடிஞ்சா கண்டுபிடின்னு கர்நாடகாவில் இருந்து கோஷம் கொடுக்குறான், ஏன் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை? நமக்கு மேலே உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் கோபம் பழக சொல்பவர்கள் அல்ல. கோபம் கொல் என்று ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை சொல்லவில்லை என்றால் தீயை வைத்து கொளுத்துவேன் என்று கோபத்தை கருவியாக எடுத்துக்கொண்டவர்கள் நாம் அப்படி அல்ல. கோபத்தை வித்தியாசமாக பார்த்தவர்கள், கோபத்தை ஆணித்தரமாக பார்த்தவர்கள், கோபத்தை அடிநாதத்திலிருந்து சொன்னவர்கள், கோபத்தை எழுச்சியோடு கற்றுத்தந்தவர்கள். அதனால் தான் நாம் இவ்வளவு பெரிய மேடை போட்டு 17வது புத்தக திருவிழாவை கோபம் பழகு என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ரவுத்திரம் பழகு என்கிற தலைப்பை தைரியமாக போட்டு அரசாங்கமே தேடிக் கொண்டிருக்கக்கூடிய காளீஸ்வரனை மேடையேற்றி இருக்கிறீர்கள் என்றால் கோபத்தை நீங்கள் பழகி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கோபத்தை பழகுங்கள். கோபத்தை பழகுவதற்கு இரண்டு கையும் இல்லாத ஒரு நாட்டுப்புற கலைஞனாயிருந்த நெயில் என்கிற அமெரிக்கன் சொல்கிறான், கோபத்தை பழகுவதற்கு மூன்றே மூன்று எழுத்துக்கள் மட்டும்தான் தேவைன்னா. அவன் ஒரு ஆங்கிலன், ஆங்கிலம் பேச தெரியும், எழுத தெரியாது. அவன் சொன்னான், நெயில் என்கிற அந்த ஆங்கிலேயனின் சொன்னான், மூன்று அல்பாபெட் உங்களுக்கு தெரியுமா? முதல் அல்பாபெட்டினுடைய பெயர் ஓ, அது கோபத்தை மூட்டும், கோபத்தை பழகும். இரண்டாவது அல்பாபெட்டினுடைய பெயர் ஏ, அது கோபத்தை கட்டுப்படுத்தும். மூன்றாவது அல்பாபெட்டினுடைய பெயர் எம், அது எதற்கு நீ கோபத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல் என்று சொல்லி இரண்டு கைகளும் இல்லாத அற்புதமான ட்ரைபல் தியரியை இந்த அமெரிக்க சமூகத்துக்கும் ஆப்பிரிக்க சமூகத்துக்கும் இணைந்து தந்த நெயில் சொன்னான், ஓஏஎம் ஒரு தடவை சொல்லி பாருங்க, ஓஏஎம் எல்லாரும் சொல்லுங்க, ஓஏஎம் சேர்த்து சொன்னால் ஓம், ஓம் சரவண மந்திரத்தை அவன் சொல்லவில்லை. இதுதான் தமிழ்நாட்டில் சரவணபவ மந்திரமாக திருடப்பட்டது என்று அவன் எழுதுகிறான். இறக்கும் போது இதை திருடிவிட்டார்கள் என்று எழுதுகிறான். இது முருகன் என்கிற பெயரில் திருடப்பட்டது என்று சொல்கிறான் அவன். நீ நெயில் தியரி படிக்கணும், இங்கே கிடைச்சா வாங்கி படிங்க. நெயில் தியரியுடைய ஓம், வாட் யூ மீன் பை ஓம், டு ரெசிஸ்ட் கரண்ட், அது என்ன கரண்ட்டை தடை பண்ணுற ஓமா? இல்லை, எதை எதை சரி செய்கிறது? ஓ என்கிற வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறான், வாய்ப்பு. இங்கே உங்களுக்கு எல்லோருக்கும் 17வது ஆண்டாக அற்புதமான புத்தக நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு, எபிலிட்டி, திறன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான மேடையிலே பேசுபவர்கள் அழைத்து வந்து உங்களுக்கு திறன் தடைபடுகிறது, எபிலிட்டி. எம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மோட்டிவேட் செய்யப்படுகிறீர்கள், ஊக்கப்படுத்தப்படுகிறீர்கள். இதுதான் கோபத்தை பழகுவதற்கான கருவி என்கிறான். ஆப்பர்ச்சுனிட்டி, எபிலிட்டி, மோட்டிவேஷன், வாய்ப்பு, திறன், ஊக்கம், இதுதான் கோபத்திற்கான கருவி. அதனால தான் குழந்தைகளுக்கு 5வகுப்புல பரிச்சை வைக்காத, 3வகுப்புல பரிச்சை வைக்காத, 8வகுப்புல பரிச்சை வைக்காத. பரிச்சை நாம் பயம் கோபம் கொள்ளாது, ஆனால் இந்த பயத்தையும் கோபம் கொள்வதற்கான பதாகைகளை நாம் கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனால்தான் கோபம் பழகு என்கிற வார்த்தை மிகவும் சாதாரணமானதாக இல்லாமல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பக்கிம்சந்திரர் எழுதிய ஆனந்த மடம் எப்படிப்பட்ட கோபத்தை வளர்த்தது? ஆனந்த மடத்தை எழுதிய பக்கிம்சந்திரர் யார், எப்படிப்பட்ட கோபத்தை அவர் வளர்க்கிறார்?
சாமியார்கள் கையிலே தட்டேந்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற சாமியார்களை போய் பார்க்கிறார் பக்கிம்சந்திரர். அவர்தான் ஆனந்தமடம் என்கிற அற்புதமான நாவலை எழுதியவர். எவ்வளவு பேர் ஆனந்தமடம் படித்தீர்கள்? அந்த ஆனந்தமடம் எனக்கு சொந்தம் என்று காவி கூட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு எச்சரிக்கை காவி கூட்டம் சங் பரிவாரங்களுக்கு சொல்கிறேன், ஆனந்தமடத்தில் மகேந்திரன் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் காவியை உடுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் காவியை உடுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் துறவரம் கொள்கிற சாதாரண சாமியார்கள் என்பதற்காக அல்ல. இந்த காவி உடையோடு நாம் இந்த சமூகம் முழுவதும் போய் கல்வியை போதித்தால்தான் இந்த காவி நிறத்திற்கான நிறமை தெரியும் என்று சொன்னதுதான் ஆனந்தமடம். நீ காவியால் புதிய கல்விக் கொள்கிறே என்ற பேரில் 3வது வகுப்புக்கும் 5வது வகுப்புக்கும் 8வது வகுப்புக்கும் 11வது வகுப்புக்கும் 12வது வகுப்புக்கும் 1176 மார்க் எடுத்த அனிதாவை கொள்வதற்கான கல்வி அல்ல ஆனந்தமடம் சொல்லித்தந்த கல்வி. ஆனந்தமடம் சொல்லித்தந்த கல்வி காவியினுடைய வடிவிலே கல்வியை எல்லோரும் நேசிப்பதற்காக மாற்றுவது. அதான் மகேந்திரவர்மனுடைய வசனம். தயவு செய்து புத்தக விரும்பிகளே, ஆனந்தமடத்தை தயவு செய்து படியுங்கள். பக்கிம்சந்திரர் சாற்றுச்சேரி எழுதும் போது அதைத்தான் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட மடம்! இந்த மடத்திலே இருக்கிற ஒவ்வொரு சாமியார்களும் வீதி வீதியாக போய் சொன்னார்கள். அதிலே ஒரு சாமியார் என்ன செய்தார்? அதிலே ஒரு சாமியார் கல்வி கற்றுக் கொடுத்து ஒரு மகேந்திரவர்மன் என்கிற ஒரு அற்புதமான மாணவனை தேற்றுகிறான். கல்வி கொடுத்து விட்டு கடைசியாக சொல்கிறான், இந்தியாவினுடைய சுதந்திரம் வெள்ளையர்களில் போய்விடக்கூடாது. மகேந்திரா, நீ செய்ய வேண்டியது, உன் கையில் இருப்பது திருவோடு இல்லை, இந்த திருவோடில் சேமித்து அரிசிகளுக்கு கீழ் ஒரு கை துப்பாக்கியை வைத்துக்கொள், கல்வி உனக்கு அறிவை தரும்போது இந்த துப்பாக்கி பயன்படும் என்று சொன்னான். இதுதான் பக்கிம்சந்திர சாட்டர்ஜியினுடைய ஆனந்தமடம். அந்த 20 பக்கங்களை எடுத்தது யார்? ஆனந்த மடத்தினுடைய புதிதாக வந்த அந்த பச்சு பிரதியிலே 20 பக்கங்களை, கல்வி வேண்டாம் என்கிற 20 பக்கங்களை எடுக்க சொன்னது காவி கூட்டம். அதை வைக்க சொல்கிறது தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்காந்த மலர்களை நேசிக்கிற கூட்டம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், நம் நாட்டினுடைய தேசிய மலராக செங்காந்த மலர்களைத்தான் வைக்க வேண்டும். செங்காந்த மலரை சாப்பிட்டால் அறிவு வளரும். ஆனால் நீ இப்பொழுது தேசிய மலராக வைப்பதை சாப்பிட்டால் அறிவு மலராது என்று பேரறிஞர் அண்ணா அன்றைக்கே சொல்லிவிட்டு போய்விட்டார். செங்காந்த மலர்கள் தான் ரவுத்திரம் பழகுவதற்கான மலர், தாமரை அல்ல. நான் வேற யாரையும் சொல்ல வரல. நீங்கள் கவனமாக புத்தகங்களை வாசிக்கும் போது எதை வாசிக்க வேண்டும், எதை நகர்த்த வேண்டும் என்பதை அற்புதமாக லியோ டால்ஸ்டாயிலிருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் எப்படி வாசிக்க வேண்டும், ரௌத்ரம் எப்பொழுது வரும், ரௌத்ரம் எப்பொழுது சாகும், உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கிறதோ இல்லையோ, 21வது நூற்றாண்டில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு அழகான வெண்டி லோகியர் என்கிற ஒருவன் இருந்தான். அந்த வெண்டி லோகியர் எழுதிய நூலினுடைய பெயர் ஹிந்துசம் அல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரி, இந்துத்துவா என்கிற மாற்று வரலாறு. அந்த இந்துத்துவா என்கிற மாற்று வரலாறு எழுதிய காரணத்தினால் 21வது நூற்றாண்டிலேயே அந்த வெண்டி நோக்கியார் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த மனிதன் கண் முன்னாலேயே அவன் எழுதிய புத்தகங்களை கூழாக அரைத்து அவன் வாயிலே ஊற்றினார்கள். நீ குடின்னு சொன்னாங்க. அந்த நூல் மட்டும் இந்நேரம் வந்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்துத்துவத்தினுடைய அடையாளம் என்னவென்று தெரிந்திருக்கும். கூழாக ஊற்றி அவன் வாயிலே கரைத்து ஊற்றினார்கள். 17வது நூற்றாண்டில் வந்த நூலின் பெயர் ஆதினால் கடவுள் இல்லை என்கிற ஒரு நூல். 1000க்கும் மேற்பட்ட பிரதிகளை குழி தோண்டி புதைத்தார்கள். குழி தோண்டி புதைத்தால் முளைத்துவிடும் என்கிற காரணத்தோடு தோண்டிய நூல்களை எல்லாம் தீயை வைத்து கொளுத்தினார்கள். யாருக்கும் கோபம் வழங்கவில்லை. அந்த நூலை படித்தவர்கள்தான் சித்தர் மரபினுடைய மனிதர்களாக மாறினார்கள். அதனால்தான் 18 சித்தர்களில் ஒருவராக இருக்கிற சித்தர் சொன்னான், சாதியும் மதமும் எங்களுடைய கோயிலினுடைய அடையாளங்களாக வரக்கூடாது என்று சொல்லி, பரத்தியாவதேனடா பணத்தியாவதேனடா இறைச்சிதோல் உடம்பிலே எழுக்கமிட்டு இருக்கதோ என்று சொன்ன அந்த சித்தர்களை என்ன செய்தார்கள்? மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய 18 படிகளிலும் ஒவ்வொரு சித்தரையும் கழுத்தை வெட்டி அந்த படிகளுக்கு கீழ் புதைத்தார்கள். அவன் புதைக்கப்பட்டாலும் இன்றைக்கும் பரத்தியாவதேனடா பணத்தியாவதேனடா இறைச்சிதோல் உடம்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ என்கிற மாபெரும் படையினுடைய அடையாளங்களாக எங்களுடைய தமிழ் சான்றோர்கள் அந்த கவிதைகளை எடுத்து பறைசாற்றுகிறார்கள். பேராசிரியர் மாடசாமி அவர்கள் சித்தர்களினுடைய போக்கு என்கிற நூல் எழுதியிருக்கிறார். சித்தர்களுடைய போக்கு என்கிற அந்த நூலை ரஷ்ய மொழியிலே மொழிபெயர்த்து ரஷ்யர்களும் சீடர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வைரஸை பார்ப்பதற்கும் கொரோனா வைரஸை விரட்டுவதற்கும் எங்கள் சித்தர்களினுடைய நூல் காரியமாக இருக்கிறது என்றால் அதுதான் ரவுத்திரம் பழகுவதற்கான அடையாளம். 18 பேரையும் துள்ள துடிக்க வெற்றி கொண்டார்கள். இந்த வரலாற்றை நாம் சொல்ல மறந்திருக்கிறோம். அந்த சித்தர் மரபிலே வந்தவனுடைய பெயர்தான் வள்ளலார். ஜோதிமயமாக போய்விட்டார் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
அவன் எல்லோரிடம் கையேந்தி விரட்டப்பட்டார்கள். சாப்பாடு வேணும்னு கேட்ட எல்லா வேலைகளையும் விரட்டினான், மிதித்து கொன்றான். சாப்பாடு யார்கிட்ட வந்து கேட்கிறா? எல்லாம் வைதீக மரபுடையவர்கள், சிலைகளை வைத்து கும்பிட்டவர்கள், சிலைகளுக்கு அபிஷேகம் செய்தவர்கள். 100 குடம் பால் ஊற்றி செய்த வைதீக மரபை கொண்டாடிய ஒரு சாமியார் வீட்டிலே போய் கையேந்து நிற்கிறார். ஒரு அம்மையார், அந்த அம்மையாரை வயிற்றிலே எத்தி உதைக்கிறான். வயிற்றிலே எத்தி உதைத்த போது அவள் வயிற்றிலே இருந்த குழந்தை பசியோடு துடிக்கிறது. சின்ன காவணம் என்கிற ஊரில் வந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார் அந்த சின்னம்மையார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது சின்ன காவணம் என்கிற ஊர். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். சின்னம்மையாருக்கும் ராமையாவுக்கும் பிறந்த அந்த மகனுடைய பெயர் ராமலிங்கம் என்று பெயர் வைக்கிறார்கள். அவன் சாப்பாடு இல்லாமல் மிதிபட்ட காரணத்தினால் யாரையும் பசியோடு இருக்க மாட்டேன் என்று அமைதியாக வெள்ளை உடையை உடுத்தி கொண்டு வருவோர் போவோருக்கெல்லாம் அணையாத அடுப்பு மூட்டி எல்லோர் பசிகோபத்தையும் தனித்தானே வல்லலார். அதுதான் இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய ரவித்திரத்திற்கான அடையாளம். எவருக்கு தெரியும்? இல்லை, அவர் எங்கேயாவது 108 தேங்காய் உடைக்க சொன்னாரா? எங்கேயாவது திரிசூலத்தை குத்தி கொண்டு போங்கள் என்று சொன்னாரா? அல்லது பறவைக்காவடி எடுக்க சொன்னாரா? அல்லது இளநியை முதுகிலே பின்னிலே குத்தி கொள்ள சொன்னாரா? அல்லது பிரித்தியங்கராவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. பசித்த வயிறுக்கு சோறு போட்ட காரணத்தினால் கடைசியாக மிக உயர்ந்தவர்கள் அவனை ஜோதிமயமாக்கி விட்டார்கள். அந்த சாவிலே கூட மர்மம் இருக்கிறது. அந்த சாவையும் கிளப்புவதற்கான கூட்டமாக இந்த புத்தக திருவிழாவில் இருப்பவர்கள் மீண்டும் ஒரு கோர்ட்ல கேச போட்டு வள்ளலார் சாகவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை சொல்வதற்கான அடையாளங்கள் நம்மிடம் இருக்கிறது. நாம் மறைக்கப்பட்ட வரலாறுகளுடைய பிரதிநிதிகள். வரலாறுகளை புத்தகத்தை புரட்டி படிக்கும்போது நாம் கோபத்தை பழகுவதற்கான அடையாளங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதை எழுதுவதில்லை, படிப்பதில்லை. பாங்கி கொண்டு புத்தகத்தை அலமாரியிலே அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுக்கி வைக்கப்போல் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு புத்தகங்களும் சித்தர்களுடைய அடுத்து கொலை செய்யப்பட்ட படிக்கட்டுகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த படிக்கட்டிலிருந்து ஒரு நூலை உருவி தயவு செய்து படியுங்கள். அப்பொழுதுதான் தெரியும் இந்த நூலை நாம் ஏன் படிக்கிறோம் என்று. அதுதான் ரவுத்திரம் பழகத்திற்கான அடையாளமாக இருக்கும். நான் அந்த இன்விடேஷனில் பார்த்தேன், புதிய தலைமுறையினுடைய கார்த்திகை செல்வன் வருகிறார் என்று. கார்த்திகை செல்வன் சாதாரணமான அல்ல, ரவுத்திரம் பழக கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான தமிழ் மகன். அவர் இல்லாத போது பேசுவதுதான் சரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சர்வதேச பெண்கள் தினத்திலன்று புதிய தலைமுறை ஒரு அழகான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்கிறது. அந்த பட்டிமன்றத்தினுடைய பெயர் என்ன? தாலியால் சிறுமையா பெருமையா, அவ்வளவுதான். தாலியா சிறுமையா பெருமையா என்கின்ற அந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு வைத்த காரணத்தினால் புதிய தலைமுறையை சங் பரிவாரங்கள், RSS கூட்டங்கள் மிரட்டுகிறது. கார்த்திகை செல்வன் அமைதியாக சொன்னார், நாங்கள் பட்டிமன்றத்தை நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தாலியால் சிறுமையா பெருமையா என்கிற விளம்பரத்தை மீண்டும் மீண்டும் போட்டார்கள். இந்த தடை செய்யப்பட்டது. அதுதான் ரவுத்திரம் பழகு. இது தடை செய்யப்பட்டது என்று சொல்ல 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 ரவுத்திரமாக பொங்கி எழுந்தார்கள். அதுதான் ரவுத்திரம். யாரும் போராடவில்லை. கார்த்திகை செல்வன் திரும்பவும் கொடுக்க முடியாத சங்கி கூட்டங்கள், இந்து மகா சபையினுடைய, உங்களுக்கெல்லாம் தெரியும். அற்புதமான பேரை வேற வைத்து விட்டார்கள். இருந்தாலுக்கு ஓடி போய் ஒளிப்பதிவாளரை அடிக்கிறார். ஒளிப்பதிவாளரை அடித்தவர் கையில் இவளுக்கு வயிற்றில் ஒரு பெரிய காயம், குடல் வெளியே வரக்கூடிய அளவுக்கு காயம். அதான் தடை செய்யப்பட்டதுன்னு போட்டாச்சே, அந்த தடை செய்யப்பட்டதை எடிட் பண்ணி கொடுத்தவன் நீ தானே? இல்லை இல்லை, நான் ஒளிப்பதிவாளர், எடிட்டர் உள்ள இருக்கா? எடிட்டரை உள்ள தூக்கி போடுறான். வெளியிலேருந்து எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் அடிக்கிறான். கார்த்திகை செல்வன் வந்து தடுக்கிறார், தயவுசெய்து அவங்களை அடிக்காதீங்க, அந்த நிகழ்ச்சியை எடிட் பண்ணி போட்டது நான் தான், என்னை அடிங்கன்றார். அதான் ரவுத்திரம் பழகு. என்னை அடிச்சுட்டு போ, ரைட், உன்னை வேறு விதமாக அடிக்கிறோம். அது கோபம் பழகுவதற்கில்லை. அன்னைக்கு ராத்திரியே அர்ஜுன் சம்பத் என்ன மாதிரியான ஒரு பெரிய விளம்பரத்தை போட்டார் சோசியல் மீடியாவில்? என்ன போட்டாங்க? கார்த்திகை செல்வனையும் அவருடைய அன்பு மனைவியையும் போட்டோ போட்டு இவ தாலி அறுக்க வேண்டும் என்று போட்டார்கள். அப்படியும் கோபப்படவில்லை கார்த்திகை செல்வன். ரொம்ப அமைதியாக சொன்னார், இந்த நிகழ்வு ஒரு நாள் ஒரு வெட்ட வழியில் நடக்கும், அப்பொழுது நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு ஃபுட் நோட் போட்டார். என்ன தெரியுமா? நீங்கள் தாலியை பண்பாட்டினுடைய சின்னமாக எடுத்துக்கொண்டு போராடுகிறீர்களே, அப்புறம் ஏன் காதலர் தினத்திலிருந்து கழுதைக்கும் நாய்க்கும் தாலி கட்டுகிறேன் என்று கேட்டார். நாக்கப்பிடிங்கிட்டு சாக வேணாமா? இதற்கு பேர் தான் ரவுத்திரம் பழகு. ஏன் காதலர் தினத்தில் நாய்க்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ற? அப்ப மட்டும் தாலி உனக்கு அடையாளமாக இல்லையா? எது ரவுத்திரம் பழகு என்று சொல்வது? எது எல்லா அடிப்படைவாதிகளும் பிரச்சனை தான். எல்லா அடிப்பதிவாளையும் 2015 எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஜனவரி 7 பாரிஸ் நகரிலே சார்லி கேப்டோ என்கிற ஒரு நகைச்சுவை பத்திரிகை, அந்த சார்லி கேப்டோ என்கிற நகைச்சுவை பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன், அது இஸ்லாமியருடைய மதத்தை புண்படுத்தி விட்டது என்று ஒரு பெரிய பிரச்சனை. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நேர உள்ள போய் சார்லி சாப்டோவினுடைய 17 கார்ட்டூனிஸ்டுகளையும் சுட்டு கொன்றாங்க 2015 ஜனவரி 7.
என்னோட நினைவு சரியாக இருக்கிறது. என் நினைவு சரியாக இருப்பதற்கு காரணம் என்ன? நான் ஒரு சாதாரண ஒரு பயங்கர மோசமான காட்டுப்பரமக்குடி என்கிற கிராமத்தில் இருந்தேன். என்னுடைய கம்யூனிட்டியில் யாரும் டென்த்தே பாஸ் பண்ணலை. எனக்கு கோபம் சொல்லி தந்தவர்கள் என்னுடைய மக்கள். நான் பாஸ் பண்ணிடுறா ராசான்னு சொன்னாங்க. என்னை பாஸ் பண்ணுறதுக்காக மதன் மித்ரா போன் மீட்டா எதுவும் கொடுக்கல. நீ பாஸ் பண்ணிட்டு நான் குளத்திற்கு பெருமை என்கிற கோபம் சொல்லி தந்தார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே 450 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மாணவனாக வந்தேன். ஏன்? என் மக்களினுடைய கோபம் நியாயமானது. 450 மட்டுமல்ல, நான் டென்த்தில் மட்டும் வாங்க மாட்டேன் என் உறவுகளே, நான் பிளஸ் டூலையும் வாங்குவேன். 1110 மார்க் எடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீண்டும் முதல் மாணவனாக வந்தேன். என் மக்கள் கோபத்தை சொல்லி தந்தார்கள். அவர் சொன்னார், சாப்பிட மாட்டாங்க காலையில். நேற்று முதல் நாள் இரவு சாப்பிட்டு அந்த கஞ்சியோடு இருப்பார்கள். எங்கே மலஜலம் கழித்தால் மதியம் வரைக்கும் தாங்காது என்று சொல்லியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு சொல்லி தந்த தன் மலத்தை அடக்கி ஒரு மாணவனாகிய காளீஸ்வரனை பாஸ் பண்ண வைப்பதற்காக என் மக்கள் சொல்லித்தந்த கோபம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி பறிபோய்க் கொண்டிருக்கிறது. 857 பெண்கள் மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சியிலே லயோலா கல்லூரி மாணவர்கள் 225 பொள்ளாச்சி மாணவிகளை நேரடியாக ரகசியமாக, நாங்கள் உளவு அமைப்பின் வழியாக அல்ல, ரகசியமாக என்னுடைய மாணவர்கள் பதிவு செய்த ரெக்கார்டர் இருக்கிறது. அந்த அற்புதமான கோரச் சம்பவத்தினுடைய குழந்தைகளை எல்லாம் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய பெயரை சொல்ல நான் கூடாது, தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. கோபத்தை பழக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த 225 குழந்தைகளிலிருந்து 17 குழந்தைகள் எங்கள் கல்லூரியில் எம்ஃபில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கோபத்தை பழகி வைத்திருக்கு வந்த 17 குழந்தைகள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்கிற மமதையோடு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கவனமாக பாசிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட கார்த்திகை செல்வனை படைத்தது நம்முடைய தமிழ் சமூகம். ஏன் இதை சொல்கிறேன்? அந்த சாப்ளியினுடைய கேம்டோவினுடைய 17 பேரை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சுற்றுக்கொண்ட போது இந்தியாவில் மட்டும் எவ்வளவு பேர் தெரியுமா? இதே தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அந்த 17 பேரை கொன்றது தவறு என்று சொல்லி இந்த தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 25,000 பேர் கொடிபிடித்து நின்றார்கள். முஸ்லிம்களுடைய அடிப்படைவாதிகள் செய்தது தவறு என்று முஸ்லிம் மக்களை இனம் திரட்டி சென்றது நம்முடைய ரவுத்திரம் பலகை என்கிற வார்த்தை தான். அவ்வளவு பேர் திரண்டு எழுந்தார்கள். அதற்கெல்லாம் நாம் படிக்க வேண்டியது சங்க இலங்கையிலிருந்து, சித்தர் இலக்கியங்களிலிருந்து, அகநானூற்றிலிருந்து, புறநானூற்றிலிருந்து இந்த சித்தர்களுடைய நீட்சியாய், சமணர்களுடைய நீட்சியாய், 19-20 வள்ளலாரனுடைய நீட்சியாய், 19-20 நூற்றாண்டிலே உதிர்த்தெழுந்த அந்த ஈரோட்டினுடைய வெண்தாடி வேந்தன், தந்தை பெரியாரனுடைய இலக்கியங்கள் படைப்புகள் இன்றைக்கும் ரௌத்திரம் பழகி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒரே ஒரு தங்கரதம் என்கிற படம், இந்த படம் வெளிவரவில்லை. எஸ் ராஜேந்திரனுடைய கடைசி படம், தந்தை பெரியார் வழி விருகம்பாக்கம் கடைசி கூட்டத்தில் பேசிய அந்த அற்புதமான ஒளிச்சுருளை அதில் தான் பார்த்தேன் நான். எங்களுக்கு அதான் வேலை. எங்கெங்கெல்லாம் புரட்சி இருக்கிறதோ, எங்கெல்லாம் ரௌத்திரம் பழகுவதற்கான வார்த்தைகள் இருக்கிறதோ, அதை தேடி கண்டுபிடித்து தர வேண்டிய பொறுப்பை எங்களுடைய கல்லூரி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த தங்கரதம் படத்தினுடைய கடைசியிலே பெரியார் பேசியிருக்கிறார். தயவுசெய்து அந்த சுருளை தயவுசெய்து அடுத்த புத்தக திருவிழாவில் நான் கூட போடுவதற்கு ஏற்பாடு பண்ணுகிறேன். 15 நிமிடங்கள் தான் பெரியாரால் பேச முடிந்தது. அது கடைசி பேச்சு அல்ல, ஆனால் அதன் கடைசி பேச்சு. இந்த 15 நிமிடங்கள் அவர் முகத்தை பயங்கரமாக அவரால் தாங்க முடியலை. வயிற்று வலி அவ்வளவு கொடூரமான வயிற்று வலி. கீழே வாளி வச்சுருக்காங்க, அந்த வாளியிலே சொட்டு சொட்டாக நீர் இருக்கு. வயிறு வலி தாங்க முடியவில்லை. சொட்டு சொட்டாக நீர் விழுகிறதா என்று பெரியார் பக்கத்தில் இப்பொழுது கேட்கிறார். அந்த வாளியை போய் பார்த்த அந்த முருகன் என்கிற அந்த சிறுவன், பெரியாரோடு வருகிற அந்த முருகன், கடைசியாக இருந்த சிறுவன் மேலே வந்து பார்க்குற, ஐயா யூரின் வந்து இதா இல்லை, வெள்ளையா இல்லை, ரத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறான். பெரியார் சிரித்து விட்டு சொன்னார், அது ரத்தம் அல்ல. பெரியார் சிரித்து விட்டு சொன்னார், அது ரத்தம் அல்ல, நமது கருப்பு கொடியிலே நடுவிலே இருப்பது அல்லவா அது. கருப்பு கொடியிலே நடுவு இருக்கிறது அல்லவா சிவப்பு, அது இப்பொழுதுதான் வெளிப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் வீரியமாக பேச வேண்டும் என்று பேச முற்பட்டார் பெரியார். அதுதான் ரௌத்திரத்திற்கான அடையாளம், ரௌத்திரத்திற்கான வேள்வி, ரௌத்திரத்திற்கான முத்திரை. அந்த தங்கரதம் என்கிற படத்தில் எஸ் ராஜேந்திரன் அந்த படச்சுருளை யாரிடமும் கொடுக்காமல் பாதுகாப்பாக வைத்திருந்தார். பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த படச்சுருளை அவருக்கு பிடித்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் கையிலே கொடுத்தார். தோழர் வரதராஜன் கையிலே அந்த சுருள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சுருள் மிக முக்கியமான சுருள். அதை கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட காப்பிகளை போட்டு திராவிடர் கழகத்தின் வழியாக சந்து சந்தாக வீதி வீதியாக எடுத்து சென்றோம். ரௌத்திரத்தை பழகுவதற்கு நன்றாக பாருங்கள், பாரதியாரை அணைத்துக் கொள்கிறார்கள். நன்றாக பாருங்கள், விவேகானந்தரை அணைத்துக் கொள்கிறார்கள்.
ஏன் மனு தர்மத்தை தீயிட்டு கொளுத்தி அம்பேத்கரை கூட ஆற தழுவி கொள்கிறார்கள், ஆனால் பெரியாரை மட்டும் தழுவிக்கொள்ள பயங்கரமான கோபம் கொள்கிறார்கள். ஏனென்றால் கோபத்தை பழக்கியவன் பெரியார், கோபத்தை ஆலிங்கனம் செய்தால் அவர்கள் எரிந்து போய்வார்கள் என்பதை தெரிந்துதான் சாதாரணமான ஒரு தேர்ட் ரேட் லோக்கல்கிட்டெல்லாம் சொல்லி பெரியாரை எச்சை கொச்சைப்படுத்துகிறார்கள். பெரியார் ரவுத்திரம் பழகச் சொன்ன ஒரு மாமேதைகளினுடைய ஒருவர். அந்த வழியிலே வந்த நாம் எல்லோரும், அந்த படைப்புகளை படித்த நாம் எல்லோரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஃபாலோ பிரேயரே என்கிற ஒருவன் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கோபம் என்பது படிக்கட்டுகளால் ஆனது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கட்டுகள் ஏறும்போது ஃபாலோ பிரேயரே என்கிற ஒரு அற்புதமான கலைஞனை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவன்தான் விமர்சனத்துக்கான விழிப்புணர்வு கல்வி என்கிற ஒரு நூலை எழுதினான். அதில் கோபத்தை எப்படி பழகச் சொல்கிறான் என்றால், இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களுக்கு கோபத்தை எப்படி மூட்ட வேண்டும் என்று சொல்கிறான். நீ முதல் படியில் கால் வைக்கும் போது UA to A என்று எழுதுகிறார். அவர் ஆங்கிலம் படித்தவர், ஒரு வழக்கறிஞர், 13 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், அறிவியல் குறித்து ஆழ்ந்த புலமையை வைத்தவர், அறிவியலின் வழியாக இந்த சமூகத்தை மறக்கடிக்க முடியும் என்று சொன்னவர். சொல்றான் அப்படி UA ஏன்னு சொல்றார். முதல் படிக்கட்டு அது என்னன்னா, கோபம் அங்கிருந்தான் ஆரம்பிக்கும். அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ், மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அவர்களுக்கு முதலில் விழிப்புணர்வு தர வேண்டும் என்பதுதான் முதல் படி. அதுதான் கோபத்தை பழகுவதற்கான முதல் படி. இரண்டாவது படி என்ன தெரியுமா? அவேர்னஸ் டு நாலேஜ், விழிப்புணர்வு பெற்ற அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு அழகான அறிவை தாருங்கள், நாலேஜ். இப்போ எங்கள் ஊரிலெல்லாம் வைத்தால போயிடுச்சு அப்படின்னா, அந்த குழந்தைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கோயிலில் கொண்டு போய் மந்திரிப்பாங்க அந்த இடத்துல, அல்லது பாத்தியா ஓதி சக்கரை கொடுப்பாங்க, வைத்தால போகிறது நின்றுமா? ஃபாலோ பிரேயர் அதை எடுத்து சொல்கிறார். தமிழகத்தில் இப்படி சொல்கிறார்கள், அன் அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், அறிவை தாருங்கள், நாலேஜ் டு டெமோ, அதுக்கப்புறம் டெமோ பண்ணி காட்டு. நாம் ஒவ்வொரு முறையும் டெமோ பண்ணதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் சமச்சீர் கல்வி வந்த காரணத்தினால் 450க்கு மேற்பட்ட மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ்நாட்டில் வளர்கிறார்கள் என்று யூனிசெஃப் சொல்லியிருக்கிறது. அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தவர்கள் யார்? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தோழர் செல்வா என்பவர் சமச்சீர் கல்வியை ஜெயலலிதா முன்னால் கொண்டு போய் அதை வைக்கும் போது போலீஸ்காரர் அடித்த தடியடியால் தலை ரெண்டு அப்படி ரத்தம் ஊத்துது. அந்த இரத்தத்தில் வந்ததுதான் சமச்சீர் கல்வி. அதன் வழியாகத்தான் நம்முடைய குழந்தைகள் கோபத்தை பழகி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் 1110 மார்க் எடுத்து எங்கு போவது என்று அலைந்து கொண்டிருந்த நேரத்தில் தெரு தெருவாக வீடு வீடாக உண்டியல் குலுக்கி அதிலே வந்து 1050 ரூபாயில் தான் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் 1ஆம் ஆண்டு நான் படித்தேன். அந்த படிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய எங்கள் பகுதி அம்பேத்கர் படிப்பக தோழர்கள். அவர்கள் தான் எனக்கு கோபத்தை சொல்லி தந்தார்கள். அவர்கள் மட்டும் 1150 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் நான் பேராசிரியராக இருந்திருக்க முடியாது. எனக்கு கோபத்தை எப்படி சொல்லித்தந்தார்கள்? உண்டியல் அடித்து சொல்லித்தந்தார்கள். ஒவ்வொரு உண்டியல் காசும் குலுங்கும் போது படி 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 படி, அது சமுதாயத்தினுடைய முதல் படி என்று எனக்கு வாசிக்க கற்றுத்தந்தது அந்த உண்டியல். என்னுடைய கோபத்தை உண்டியல் வளர்த்திருக்கிறது. என்னுடைய கோபத்தை நியாயமான என் தாயும் தந்தையும் வளர்த்திருக்கிறார்கள். என் கோபத்தை என்னுடைய தோழர்கள் தோல் மீது தூக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஒற்றை வேட்டியோடு போன எனக்கு பிளாட்ஃபாரத்திலே விற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரணமான ஒரு பேண்ட் துணியை கொண்டு வந்து கொடுத்தது வெட்டி கூறு போட்டு மதுரையிலே வெட்டி கூறு போட்டார்களே தோழர் லீலாவதி அவர்களுடைய வீட்டுக்காரர் தான் எனக்கு ஒரு ஃபேண்ட் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃபேண்ட்ல தான் நான் 1ஆம் ஆண்டு போனேன். எனக்கு கோபத்தை ஒரு ஃபேண்டின் வழியாகவும், கோபத்தை உண்டியலின் வழியாகவும், கோபத்தை அடையாளங்களின் வழியாகவும் கற்றுத்தந்தது, ரௌத்திரத்தை பழகச் சொன்னது ஒரு அற்புதமான அமைப்பு, அற்புதமான இயக்கம். நான் வாசிக்கிற புத்தகங்கள் அங்கிருந்து கிடைக்கப்பட்டவை தான். அதனால தான் அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில். ஸ்கில் கற்றுக்கொடு. அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு போன வழி இல்லைன்னா ஒரு பங்கு சர்க்கரை எடுத்துக்க, அரை பங்கு உப்பு எடுத்துக்க, தண்ணியை ஊற்றி கொதிக்க வை, அதை காய்ச்சி கொடு, அதுக்கு பேர் ORSன்னு ஸ்கில் கொடுக்க சொன்னாங்க 1954. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குமோ இல்லையோ, காண்டம் என்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி வருவதற்காக எல்லா ஊராட்சி தலைவரையும் கூட்டு டெமோ பண்ணுறாங்க. அந்த லாக்டஜன் சிஸ்டர், லாக்டஜன்னா அதில் அந்த உருவான அந்த லாக்டஜன் சிஸ்டர் பேர் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருவரலை காட்டி எல்லா பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் காண்டத்தை மாட்ட சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுதான் ஆணின் குயின் போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. 1 வருஷம் கழித்து திரும்பி ரீடெஸ்ட் நடக்குது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம், என்னடா பழையபடியை கணக்கெடுத்தால் குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு எல்லோரும் காண்டத்தை பெருவரலில் மாட்டிக்கொண்டு அமர்ந்திருந்திருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு கோபம் வரல,
உடனேதான் ஒரு மனக்கட்டை எடுத்து தமிழனுடைய ஆண்குறி எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நாடாக சென்று அதையெல்லாம் மரக்கட்டையில் வடிவமைத்து காண்டம் என்கிற ஒரு கருவியை பயன்படுத்த சொல்லி இந்தியாவிலே மிக முக்கியமாக குழந்தையினுடைய பிறப்பை தடுப்பதற்கான கருவியை மௌனமாக ரவுத்திரம் சொல்லி தந்த ரேச்சல் ஹாசன் யார்? ஒரு கிறிஸ்தவ பாதிரி பெண்மணி இல்லையா அவங்க? ரேச்சல் ஹர்சன் பேர் வச்சாலே ஏதாவது ஒரு வகையில் பெரியாளா இருக்கிறாங்க. அமெரிக்காவிலே பிறந்த ரேச்சல் ஹர்சன் மௌன வசந்தம் என்கிற நூலை எழுதி பசுமை புரட்சியில் நீங்கள் போட்ட பூச்சிக்கொல்லி மருந்துதான் தமிழ்நாட்டினுடைய வயல்களை கெடுத்து விட்டது என்று சொல்லவில்லையா? அந்த மௌன வசந்தத்தை வாசித்த நாம் எல்லாம் எப்படி பெரிய அளவிலே கிளர்த்தெழுந்தோம்! அந்த ஒரு பிரதியை படித்து விட்டு நம்மாழ்வார் என்கிற ஒரு இயற்கை விஞ்ஞானி ஹர்சல் ஹர்சனை பாராட்டவில்லையா? எது கோபம்? புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு ரவுத்திரங்கள் பழக வேண்டும். அதுதான் அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில், ஸ்கில் டு டெமோ. டெமோ பண்ணி காட்டுங்க, எந்த போராட்டம் இருந்தாலும் டெமோ பண்ணுங்க. இப்படியெல்லாம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் என்ன ஆகும் என்று டெமோ பண்ணி காட்டுங்க. டெமோ ரீடெமோ, மக்களை ரீடெமோ பண்ண சொல்லுங்க. ரீடெமோ பண்ணினா மக்கள் எடுத்துட்டு போற மெசேஜுக்கு பேர் டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்லுங்க. மக்கள் எடுத்துட்டு போனா கால் டு ஆக்ஷன், எல்லாருக்கும் அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கொடுக்கிறவனுடைய பெயர் தான் கடைசியாக முடிக்கிறார் ஃபாலோ பெயர். எவன் ஒருவன் இந்த சமூகத்திற்கான கருத்தை அன்அவேர்னஸ் டு அவேர்னஸ், அவேர்னஸ் டு நாலேஜ், நாலேஜ் டு ஸ்கில், ஸ்கில் டு டெமோ, டெமோ டு ரீடெமோ, ரீடெமோ டு டேக் ஹோம் மெசேஜ், டேக் ஹோம் மெசேஜ் டு கால் டு ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன் டு அவன் தான் மிகச்சிறந்த பொதுமுழமையாளன். ஒரு பொதுமுழமையாளனால் மட்டும்தான் இந்த சமூகத்தினுடைய ரவுத்திரத்தை வாசிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.